ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சாராவுக்கு கேஜ் வாங்கிறதுக்காக கொளத்தூர் வந்திருக்கோம். இங்கே ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நான் இங்கே வர்றேன். பெட்ஸுக்கு அவ்வளோ திங்ஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷு அக்வேரியம், அப்புறம் ஃபிஷ்ஷு சேல்ஸு, கேட்ஸ், டாக்ஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. நான் வெளியே கேட்டதுக்கும் இங்கே ப்ரைஸுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நான் ரெண்டு மூணு ஷாப்பில் கேட்டேன் சாராக்கு கேஜு, அப்புறம் ஒரு ஷாப் வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக குவாலிட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ அந்த ஷாப்பில் தான் நம்ம கேஜ் வந்து சாராக்கு வாங்க போகிறோம். அங்கே கேஜ் ஓப்பன் பண்ணி காமிக்க சொன்னேன், காமிச்சாங்க, நல்லா இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸ் மட்டும் இல்லை, அவங்க கேட்ஸும் சேல்ஸ் பண்ணுறாங்க. பெர்ஷியன் கேட் ஸ்டார்டிங் 10 இருந்துருக்கு. ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான என்வாயர்மெண்டில் இருக்குது. பேர்ட்ஸோட அந்த சவுண்டு, இந்த ஸ்ட்ரீட்டில் எதுவும் வாங்கலைனாலும் அப்படியே ஒரு ஜஸ்ட்டு சண்டே ஒரு வந்தாலே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம கேஜ் வாங்கியாச்சு, அதை அவங்க செக் பண்ணி நமக்கு எப்படின்னு சொல்லிட்டாங்க, எப்படி செட் பண்ணுறது எல்லாமே. ஏன் அவ்வளோ ஸ்பீடாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது வந்து இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நான் வீட்டில் போய் ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படின்னு. இப்போ ஜஸ்ட் அவங்க வந்து நமக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி எல்லாமே தமிழில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன். என்னென்னா கமெண்ட்ஸில் வேறு கேட்டிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ், வேறு தமிழ் சொன்னால் நல்லா இருக்குன்றா. அதனால தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க, மேக்ஸிமம் எல்லாருக்குமே தமிழ் தெரியாது. அதனால தமிழ்லேயே நான் வந்து பேசுகிறேன். இன்னைக்கு சாராவுக்கு நம்ம வந்து ஒரு கேஜ் வாங்கியிருக்கோம். இப்போ சாராவோட பழைய கேஜ் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த கேஜ் எல்லாம் வந்து சாராவுக்கு பத்தலை, இப்போ அவள் வந்து கடிச்சு வெளியே வர ஆரம்பிச்சிட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே போட்டிருக்கேன், எப்படி வெளியே வரான்னு மட்டும் பாருங்க. சாரா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கட்டும் இதை வாங்கினேன். சாதா கொஞ்சம் அட்டை பாக்ஸ் வாங்கி கட் பண்ணி நானே கொஞ்சம் பெருசு பண்ணி இதை ஒட்டிட்டேன். ஆனால் வந்து சாதா இதில் கொஞ்சம் ஈஸியாக வெளியே வர ஆரம்பிச்சிட்டா. பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்களா வெளியே வந்துட்டான். அதனால இந்த பாக்ஸுக்கு இனிமேல் வேலை இல்லை, கஷ்டம். இதுதான் சாதாவோட புது கேஜ். இப்போ இந்த கேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். கேஜை ஓபன் பண்ணியாச்சு, பார்ப்போம் கேஜ் எப்படி இருக்குன்னு. ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க, மேலே தூக்குங்க. இதுதான் சாராவோட புது கேஜ். இந்த கவரை எடுக்கணும், புது கேஜ். இதுமே இதுதான் ரைட். இது எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன், பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த ஷீட் இருக்கிற பெரிய பக்கம் வந்து கீழே படுக்க போட்டுருணும். போட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா ஓப்பன் பண்ணி ஒரு கை இருக்கு, சென்டரில் இருக்க அப்படி தூக்கணும்னு கேஜில். அப்புறம் உள்ள மாதிரி ஒன்று இருக்கு, அதை வந்து இது இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும். வெளியே கொண்டு வந்து இதை லாக் பண்ணும்போது கை கொஞ்சம் பார்த்துக்கணும். என்னென்னா தெரியுதுங்களா, கை கொஞ்சம் இது இப்படி வச்சு லாக் பண்ணலைன்னா கையில் வந்து அடிபட சான்சஸ் இருக்கு. அவ்வளோதான், இப்போ லாக் செட் ஆயிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டோர் இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா மேலே இருந்து நம்ம ஃபுட்டு கொடுக்கலாம், சைடில் இந்த மாதிரி ஒரு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும் டாக்ஸ். இது எதுக்கு இப்படி ரெண்டு டோர் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது நமக்கு, இவ்வளோதான் வைக்கவே கரெக்டாக இருக்குன்னா இந்த மேல் ஸ்பேஸ் வழியாக நம்ம ஃபுட்டை வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு தான் இந்த மேல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து டாகை படுக்க வச்சுக்கலாம். நல்லா சூப்பரான ஒரு கேஜு. கீழே வந்து இந்த ட்ரே இருக்கும், டெய்லி வந்து எடுத்து நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஓ கேஜ் ரெடி. சாரா, சாரா கம், ரூமுக்கு போயிருக்கோம். சாரா பெட்ரூம்ல தான் படுக்கிறது, அதனால சாராவே இனிமே நம்ம இதுக்குள்ளதான் படுக்க வைக்க போறோம். இதுதான் சாராவோட கிங் கேஜ்.
சாரா கம். சாரா வந்துட்டாங்க. இப்போ சாரா வந்து அவளோட நியூ கேஜ்ல வந்து விட போறோம். எப்படி இருக்குன்னு பாப்போம். ஓகே கோ, லெட்ஸ் கோ. ஆல்ரைட், நியூ கேஜ்க்குள்ள போயிட்டாங்க. ஓகே தள்ளிங்க சாரா. இனிமே சாரா இங்கதான் ரெஸ்ட் எடுப்பாங்க, இங்கதான் ஃபுட்டு. சாராக்கு விளையாட்டு முடிச்சு நைட்டு தூங்கும் போது மட்டும்தான் இதுக்குள்ள வருவாங்க, அது வரைக்கும் ஃப்ரீயா தான் இருப்பாங்க. சாரா ரெஸ்ட் எடுக்கிற இடம் தான் இந்த கேஜ். நம்ம எப்பவுமே டாக் அதிக நேரம் கேஜ்ல வந்து வச்சுக்க கூடாது, அவங்க ஃப்ரீயா கொஞ்ச நேரம் வெளியே விட்டாதான் விளையாடிட்டு இருப்பாங்க. நான் வந்து சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்ப கேஜுக்குள்ள எடுத்து காமிச்சேன். சாரா கம். இப்போ இந்த கேஜ் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே லோக்கல்லி ரேட்டு கேட்டேன், பார்த்தீங்கன்னா நியர்லி 9,000 சொன்னாங்க, டிஸ்கவுண்ட் போக 7,000 தரேன்னாங்க. ஆனால் இந்த கேஜ் நான் கொளத்தூரில் போய் வாங்கினேன். எனக்கு இந்த கேஜோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாரா ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்காங்க, ஒரு 2-3 days ஆகும் இந்த கேஜில் செட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு. நம்ம நைட்டில் மட்டும்தான் அந்த கேஜில் வந்து படுக்க வைக்க போகிறோம், மற்றபடி வெளியே ஃப்ரீயாக தான் விளையாடிட்டு இருப்பாங்க. கேஜிலேயே போட்டு வச்சுருந்தாலும் டாக்ஸுக்கு ரொம்ப அக்ரஷன் ஜாஸ்தி ஆகிடும், அதனால் நைட் படுக்கிறதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் தமிழில் பேசுகிறதுல ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் தமிழில் வந்து இவ்வளோ லாங்கான ஒரு வீடியோ போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.